Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பூண்டு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும். இல்லனா இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். இது வந்து செய்யறது ரொம்ப சுலபம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். அதே மாதிரி பூண்டு அப்படின்னாலே லைட்டா காரல் அடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். சில்வர் கலாய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைனா வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கருவேப்பிலை இலைகள் அவ்வளோ ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த பூண்டு தக்காளி குழம்புக்கு. இப்போ இந்த மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 6 தக்காளி பழம் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து கொஞ்சம் நிறம் கிடைக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அதுக்காக தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ தக்காளியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்காக இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இருக்கட்டும், இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதில் வந்து நல்லா 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பூண்டு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ரெசிபி, இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்கலை. அதே சமயத்தில் அந்த பூண்டினுடைய அந்த காரல் தன்மை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.